ஹாய், நான் உமா. இன்னைக்கு புளிங்கரியும் பீட்ரூட் தோரணும் எப்படி பண்றதுன்னு காமிக்கிறேன். வாங்க. இன்னைக்கு மத்தியானம் புளிங்கறின்னு சொல்லுவாங்க கேரளா டிஷ், அதுவும் பீட்ரூட் வச்சு ஒரு பொரியலும் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். அது தேவையான பொரியல்கள் முதல்ல நான் குழம்புக்கு சொல்கிறேன். நான் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கேரட் ஒரு கேரட் எடுத்து இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரெண்டு மூணு சேப்பங்கிழங்கு, இது வந்து இதில் அரைக்கிறதுக்கு மிளகாத்தூள் போட்டு அரைச்சிக்கலாம். இது அப்புறம் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூனு, மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு, மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடலாம். ஒரு இந்த அளவுக்கு புளி வச்சுருக்கிறேன், நான் ஊற வச்சுருக்கிறேன். உப்பு தேவையான அளவு. இது வந்து குழம்புக்கு தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயமும் வரமிளகாயும். பருப்பு நான் ஆல்ரெடி வேக வச்சு வச்சுருக்கிறேன். வர அரைக்கப்பு தான் இது இருக்குது, நான் கொஞ்சமாக தான் செய்கிறேன். அதனால் இது வந்து தேங்காய் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு, இது பொரியலுக்கு இது தாளிச்சிக்கலாம், குழம்புக்கு வந்து ஆயில் வச்சு தாளிச்சிக்கலாம். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து முதல்ல குழம்பு செய்யலாம். இதுக்கு வந்து நான் அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி கொதிக்கட்டும். இப்போ நான் இதில் குழம்புக்கு சேர்த்துருக்க அரைச்சி வச்சுருக்கிறேன் வெறும் வெங்காயம். இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி சூடாகட்டும், காய் போட்டுடலாம். காய் வெந்துட்டுக்குள்ள நம்ம இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் போடுறேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம இதில் வந்து இந்த நறுக்கி வச்ச கேரட்டும் கருணக்கிழங்கும் போட்டுடலாம். அது வேகட்டும் நல்லா. இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு, நம்ம வந்து திறந்து பார்க்கலாம். வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் கத்திரிக்காய் போட போகிறேன். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். நாட்டு தக்காளி இருந்தால் ஒன்று போடலாம். ஆப்பிள் தக்காளி இதில் நல்லா இருக்காது. இந்த கத்திரிக்காய் வெந்த பிறகு புளி புளிஞ்சு ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்ச பெரிய வெங்காயம் ஒரு மிளகாவும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டு அரைச்சது போட்டுடலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். கொஞ்சமாக உப்பு போடுறேன் நான் தேவையான அளவுக்கு, குழம்புக்கு தேவையான அளவுக்கு போடுறேன். இது வேகட்டும். இப்போ வந்து கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கும், காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும். நம்ம பார்க்கல எப்படி இருக்குன்னு. முக்காவாசி வெந்துருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து புளி கரைச்சி வச்சு ஊற்றிடலாம். இந்த அரைச்சி வச்ச மசாலாவும் போட்டுடலாம். இதோட பச்சை ஸ்மெல் போகணும், அதுக்கு தான் இப்போவே போடுறேன். அப்புறம் காயிலும் அந்த இதெல்லாம் இறங்கிடும். இது சாம்பார் கலரில் தான் இருக்கும், ஆனால் வந்து சாம்பார் கிடையாது. இது ஒரு பாலக்காடுலலாம் ட்ரெடிஷ்னல் டிஷ்ஷு. நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த புளியை வந்து
கொஞ்சமாக கரைச்சிட்டு இது இருக்கும் மீதி, இதை வந்து நான் சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு வீண் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ அதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு, இங்கே நல்ல ஸ்மெல் வருது. காய் வெந்துருச்சு பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து பருப்பு போட்டுடலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் அரைச்சி போட்டுடலாம். நான் இன்னைக்கு பெரிய வெங்காயம் தான் அரைச்சி வைக்கிறேன், அது கொஞ்சம் காரமாக இருக்கும். சின்ன வெங்காயம் நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திருக்கிறேன், அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இதுல மல்லித்தழை இருந்தா போடலாம் லாஸ்ட். எண்ணெய் காஞ்சிருச்சு, நமக்கு அரை டீஸ்பூன் கடுகு போட்டுக்கணும். ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போடலாம். ஒரு வரமிளக போடுறேன், கடுகு எடுத்துட்டு சின்ன வெங்காயம் போடுறேன். நான் நல்ல வெங்காயம் வணங்கிடுச்சு, கொஞ்சமா பெருங்காயம் போட்டுடலாம். இப்ப தாளிச்சு நம்ம இதுல போட்டுடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு, நீங்களும் செஞ்சு பாருங்க இது.